குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி ஒரு கோஸ்ட் ஸ்டோரியை தான் வீடியோ போட போகிறேன். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த கோஸ்ட் ஸ்டோரி தான். உண்மையாக பொய்யானு தெரியாது, எதுவும் தாத்தா பாட்டி சொன்ன ஒரு பேய் கதை. இதில் உண்மை இருக்குது பொய் இருக்குதுன்னு தெரில, நாங்கள் அதை கேட்டு இது உண்மையாக தான் நினச்சிட்டு இருந்தோம். மாடசாமி என்பவர் குடும்பத்தோடு அந்த ஊரில் வசிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு தன் சொந்தமான விவசாய நிலம் உண்டு. அப்போ விவசாயம் முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி விவசாயம் நல்லாயிருக்கும். அந்த விவசாயம் பண்ணும்போது அவங்க தண்ணி வந்து டைமிங் தகுந்த மாதிரி தண்ணி வரும். அப்போ நைட்டு தான் ஒவ்வொருத்தவங்களும் போயிட்டு பிரித்து பிரித்து வயலுக்கு தண்ணி, அந்த விவசாய நேரத்துக்கு தண்ணியை பிரித்து பிரித்து உள்ள விடுவாங்க. அப்போ அந்த மாடசாமி என்பவரும் தினமும் அந்த வேலையை பார்த்துருந்துருக்காரு. இரவு வந்து எந்த வித வசதி இல்லாத ஊர் தான், வழக்கம் போல் தண்ணி கரண்ட் வசதி எதுவுமே இல்லாத ஊர் தான். இவங்க நைட்டானே தான் போயிட்டு ஒவ்வொருத்தவங்களும் போயிட்டு அந்த கால்வாய் வழியாக தான் தண்ணி போகும் வரும். அதை தான் ஒவ்வொரு வயலுக்கும் பிரித்து 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 அனுப்புவாங்க. இந்த மாடசாமி என்பவரும் இதே தான் வழக்கம் வச்சுட்டு இருந்திருக்காரு. இவர் அதேமாதிரி வழக்கமாக அதே நாள் அந்த தண்ணி பாய்க்க போடிய அந்த நாள் போகும்போது இவருடைய பங்குக்கு தண்ணி பாய்க்கணும் வயலுக்கு. அதனால் வீட்டிலேருந்து கிளம்பி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அது தன்னோட குடும்பத்தில் சொல்லிவிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நைட்டு தான் இரவு எந்த ஒரு வசதி இல்லாமல் தான் போவாங்க. கையில் ஒரு மண் வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி தண்ணி பாய்க்க போயிட்டார். இது தினமும் நடக்கிற வழக்கமான தொழில் தான். தண்ணி பாய்ச்சிட்டு வரும்போது போகும்போதும் எந்த வித இதெல்லாமல் போயிட்டு வந்துடுவாங்க. அன்னைக்கு மட்டும் அவர் தண்ணி பாய்க்க போகும்போது, தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது, அவர் தன்னுடைய வயல் நிலத்துக்கு போகும்போது ஒரு இடுகாடு, அதான் சுடுகாடு தாண்டி தான் அவர் போயாகணும். அந்த சுடுகாடு தாண்டி தான் எப்பவும் போவார் வருவார். அது அவருக்கு ஒரு வழக்கமான பழகி போன ஒரு பாதை, வழிப்பாதை. எப்பவும் அந்த வழியாக போயிட்டு வந்துட்டு இருப்பார். அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த சுடுகாடு மீனிங் இடுகாடு, அந்த பணத்தை எரிக்க தான் செய்வாங்க. புதைக்கிற இடம் இல்லை, எரிக்கிற இடம் இடுகாடு. அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சிட்டு வரும்போதும் போகும்போதும் அவர் எதுவுமே கவனிக்கலை. தண்ணி பாய்ச்சிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அந்த சுடுகாட்டில் கொஞ்சம் வித்தியாசமான அனுமாசியங்கள் நடந்திருக்கு. சில எங்கள் ஊரில் நாங்கள் அதை பேய்னு தான் சொல்லுவோம். அந்த சுடுகாட்டுக்கு வந்து அந்த பேய்கள் வந்து பிணம் தின்னும் பேய்கள் அப்படிம்பாங்க. ஆமாம், எரியிற உடம்பு தான் சரி, அந்த எடுத்து அதை தின்னுற பேய்கள், அதை பிணம் தின்னும் பேய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னையுடைய நேரம் என்னவோ தெரில, அவருக்கு அப்படியே அமைஞ்சு போச்சு. அவர் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கும்போது நடந்திருக்கு. இவர் அதை கவனிச்சுக்காரு வயலிலேருந்து. இப்போ அந்த பிணம் தின பேய்கள் அப்படியே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா விடிய காலம் தான் அங்கேருந்து ரிட்டர்ன் போவாங்க. அவங்க ஒரு கும்பலாக இருப்பாங்க, வந்துட்டு அந்த பிணத்தை எடுத்து சாப்பிட்றது அந்த விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. இதே டைமில் அவர் அங்கே இருக்கும்போது எப்படி போகுதுன்னு தெரில, வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது அவர் அடுத்த ஆப்ஷன் வராரு. இப்படி பிணத்தோட பிணமாக நம்ம சேர்ந்து தான் நம்ம இந்த இடத்துல தப்பிச்சிடலாம், தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற ஆப்ஷனில் அவர் வந்தார், முடிவுக்கு வந்தார். அப்போ என்ன பண்ணணும்? அவர் அந்த பிணத்தோட பிணமாக மாறணும். தன்னுடைய ட்ரெஸ், அதான் ஒரு வேஷ்டி மட்டும்தான், கோமணம் மாதிரி தார் பாய்ச்சிருப்பாங்க. அந்த தார் பாய்ச்சத்தை கலத்தி போட்டுட்டு நிர்வாணமாக போயிட்டார். போகும்போது அந்த பிணத்துக்கு இவரை கவனிக்கிற ஆப்ஷன் இல்லை, இவரும் நம்ம கூட உள்ளவங்க அப்படிதான் சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதில் உண்மை எது பொய் எதுன்னு நான் ஆராயலை, லாஜிக்காக யோசிக்கலை. இதுதான் கதை அப்படின்னு கேட்டுக்கிட்டேன், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மனசில் உள்வாங்கிக்கிட்டோம். இவரும் அந்த பிணத்தோடு உள்ள ட்ராவல் ஆகும்போது அவங்க கறித்துண்டு கொடுப்பாங்க. கறித்துண்டு மீன் நம்ம செத்து போன பாடியோட பீஸ் தான், அதுதான் அவங்க வச்சு சாப்பிடுவாங்க. அந்த பீஸில் ஒரு பீஸு கிடைக்குது. அப்போ இவங்க சாப்பிட்டே ஒரு சந்தோஷமான அந்த இது பிணத்துக்கும் ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் நடக்கும், நடந்துட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது இவர் அந்த டைமில் அங்கேருந்து அந்த பிணத்தினுடைய பீஸ் வாங்கிட்டு அப்படியே சொல்லாமல் வெளியே கிளம்பிட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். எதுவுமே வீட்டில் எதுவுமே சொல்லிக்கல. அவனை வீட்டிலலாம் பயந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டுமே இதை பற்றி அவர் இன்ஃபார்ம் பண்ணிக்கல, பண்ணவும் இல்லை. இந்த பணம் அங்கே அந்த பேய் தின்னும் அந்த பேய் பிணம் தின்னும் பேய்கள் எல்லாமே அங்கே இருக்கும்போது ஒரு ஆள் கவுண்டிங் வந்து அதில் ஒருத்தங்க கவனிச்சிருக்காங்க. அந்த பேய் யார் இது அதிகமாக லாஜிக்காக யோசிக்க கூட, இதுதான் மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருக்கேன். லாஜிக்காக யாரும் அதிகமாக யோசிக்கிறேன்.
அந்த பேய் ஒருத்த கவுண்டிங் கம்மியாக இருக்கணுன்னா நல்லா கெஸ் பண்ணி யோசிச்சு பார்த்துருக்காங்க. யோசிச்சு பார்த்தோன்னா இவர் மைண்டுக்கு வந்துருக்கு, என்னடா பேய்க்கு இப்போலாம் யோசிப்பாங்களா அப்படின்லாம் யோசிக்காதீங்க, அப்பயும் சொல்கிற லாஜிக் கிடையாது அப்படின்னு. உடனே யோசிக்கும்போது அவர் வந்த மண்வெட்டி சைக்கிள் அங்கே இருந்திருக்கு. உடனே கோவத்தில் அந்த மண்வெட்டி அங்கேயும் உடச்சி போடுவாங்க. அந்த பேய் பேய் மீனிங் அந்த அவங்க உடச்சி போட்டுட்டு இவரை தேடி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் வந்து கதவை தட்டுறாங்க, வெளியின்னு கூப்பிட்றாங்க. இவருக்கு நல்லாவே தெரியும் வந்திருக்கிறது யார் என்னன்னு, நல்லாவே இவருக்கு தெரியும். ஏன்னா இவர் கொஞ்சம் முன்னாடியே அங்கேருந்து வந்திருக்காரு. வந்து வீட்டில் வந்து யார்கிட்ட சொல்லவும் இல்லை, ஆனால் கூப்பிடும்போது ஒய்ஃபு சவுண்டு கேட்குது. உடனே சொல்லிட்டு நீ அமைதியாரு, எதுவுமே பேசக்கூடாது, நான் உனக்கு எல்லா விஷயங்களும் பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு மனைவிட்ட சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக உள்ளதாங்க. வெளியிருந்து இந்த பேய் குரல் கொடுக்குது, ஏய் மாடசாமி இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம்டா, நீ தப்பிச்சு வந்துட்ட, நாங்கள் கொடுத்த கறித்துண்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. நான் ஒன்றை தேடி வரல, இன்றைக்கி உனக்கு நேரம் நல்ல நேரம்னாலும் தப்பிச்சிட்ட, நாங்கள் கொடுத்த கறித்துண்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறது கேட்கும்போது எங்கள் அதை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது இவர் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. உள்ளேருந்து வெளியே நடக்கு மேலே கம்பளை கெட்டி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு. உடனே அந்த கைதுண்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. போனோன்னா இவருக்கு சற்று கொஞ்சம் டைம் எடுத்து ஒய்ஃப்ட்டு நடந்த விசாரிச்சுட்ருக்காரு, பயந்துருக்காங்க. மறுபடியும் அவர் காலையில் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது இவ்வளோ மண் வெட்டி உடஞ்சி கிடக்கு, எல்லாம் உடஞ்சி இவருடைய துணி தார் பச்சந்த துணியும் அந்த மண் வெட்டி சுற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. இதுலேருந்து இந்த கதை எவ்வளோ உண்மை பொய்யின்லாம் நாங்கள் யோசிச்சது கிடையாது. கதை கேட்கறது நல்லா இருந்துச்சு, லாஜிக்காகவும் யோசிக்கலை. இதுதான் உண்மையான விஷயமா அவங்க சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா பாட்டி. இதுதான் கதை, இதில் லாஜிக்காக அங்கே யோசிக்கவும் இல்லை. யாரும் இதை பற்றி நம்மளும் சரி நம்மளும் சரி நம்பாட்டாலும் சரி எது வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்கள் தாத்தா பாட்டி சொன்னால் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி.